ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசியிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்கங்க, அது பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ரெஸ் ரிலீஸ் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 17/8/2023 நேற்று தான் வந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விஓஓ ஜூனியர் ரெஸ்டன்ட்கான கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிச்சு, இது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, மீதி இருக்கிற போஸ்டிங்க்கு எப்போ வந்து கலந்தாய்வு வைப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 20/7/2023 முதல் 10/8/2023 வரை ஜூனியர் ரெஸ்டன்ட்க்கும் விஏஓக்கும் கவுன்சிலிங் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5364 ஜூனியர் ரெஸ்டன்ட், வரி தண்டலர், கள உதவியாளர் அவங்கள ஃபில் பண்ணியிருப்பாங்க. 425 விஏஓவும் ஃபில் பண்ணியாச்சு. இதில் மீதி இருக்கிற 47 காலி பணியிடங்களுக்கு இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் தகுதி வாய்ந்த தேர்வர்களை கொண்டு நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நியூஸ். அடுத்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் பற்றியும் ஸ்டெனோ பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கு எப்போ வந்து கலந்தாய்வு நடைபெறும், அதாவது 3373 தட்டச்சர் பதவிக்கான மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு 21/8 இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 21/8/2023 முதல் 11/9/2023 வரை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெமோ கூட விட்டுட்ருப்பாங்க டைப்பிஸ்ட்டுக்கு. இதனை தொடர்ந்து அது முடிஞ்ச பிறகு 1079 சுருக்கெழுத்து தட்டச்சர், அதாவது ஸ்டெனோ டைப்பிஸ்ட், அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 9 டேஸ்க்கு அப்புறம் 20/9/2023 முதல் 26/9/2023 ஒரு 7 டேஸ்க்குள்ளே அந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கான கலந்தாய்வும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த கவுன்சிலிங் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து ஸ்டெனோவுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டும் மெமோவும் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னும் வெப்சைட்டில் வரல, டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் லிஸ்ட்டு மட்டும்தான் விட்டுருந்தாங்க வெப்சைட்டில். இன்னும் ஸ்டெனோவை பற்றி எந்த விவரமும் வரல, இது ப்ரெஸ் ரிலீஸில் மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்குற இவங்க நியூஸு. அதுபோல் தேர்வாணைய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா போதிய இடவசதி இல்லை, அதனால் கவுன்சிலிங் வரவங்க பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் முதியோர் ஆகியோர்களை உடன் அழைத்து வருவதனை தவிர்த்து தேர்வாணைய அலுவலகத்தின் எதிரே ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க தேர்வாணையத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஜூனியர் ரெஸ்டன் விஓக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க, டைப்பிஸ்ட்டுக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஸ்டெனோக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு அப்டேட் ஃபுல்லாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துட்ருக்காங்க. தென் வந்து நம்ம கவுன்சிலிங் போகும்போது வந்து கூட கூட்டம் போகிற ஆட்களை வந்து கம்மி பண்ணிக்கவும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு வெயிட் பண்ணுறவங்க இந்த நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரெடியாக இருங்க. டைப்பிஸ்ட் முடிஞ்ச உடனே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு 9 டேஸ் 7 டேஸ் தான் நடுவில் கேப் இருக்கும், அதனால் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்க, ரெடியாக இருங்க. டெய்லி வந்து டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோவில் செலக்ட் ஆகிருக்கவங்க டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் நடைபெறும் பொழுது அன்னன்னைக்கு அப்டேட்டும் வந்து பார்த்துட்டே இருங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.